என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. சிவ தத்துவம் ஐந்தின் மூலம் காரண தேகமும், விஷ்ணு தத்துவம் ஏழின் மூலம் அதிசூக்கும தேகமும் ஆன்மாக்களுக்கு பொருத்தப்படுகின்றது என்று சென்ற பதிவுகளில் பார்த்தோம். அடுத்து பிரம்மன் தத்துவம் 24 மற்றும் தாத்வீகங்கள் 60 ஆகியவற்றின் மூலம் சூட்சும தேகமும் தூள தேகமும் ஆன்மாவிற்கு பொருத்தப்படுகின்றது. அந்த பிரம்மன் தத்துவம் 24 என்ன என்று இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம். இந்த பிரம்மன் தத்துவத்தை ஆன்ம தத்துவம் என்றும் கூறுவார்கள். இந்த 24 தத்துவத்தில்தான் ஆன்மாவின் முதல் பிறப்பு ரகசியம் இருக்கின்றது. இந்த 24 ஆன்ம தத்துவத்தில்தான் பிறப்பில் ஏன் இத்தனை வேறுபாடு என்ற ரகசியமும் இருக்கின்றது. அதனால் இந்த 24 தத்துவத்தை புரிந்து கொள்வது அவசியமாகின்றது. இந்த 24 தத்துவத்தை வல்லற்பெருமான் பாடலிலும் விண்ணப்பத்திலும் மேலும் உலகெல்லாம் என்ற சொல்லின் விளக்கத்திலும் குறிப்பிடுகின்றார். அந்த விளக்கங்களை புரிந்து கொள்ளவும் இந்த தத்துவங்களை புரிந்து கொள்வது அவசியமாகின்றது. அந்தக்கரணம் 4, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, பூதங்கள் 5 ஆக ஆன்ம தத்துவம் 24. அந்தக்கரணம் என்பது உள் இயக்கம், ஞானேந்திரியம் என்பது அறிவு கருவிகள், கண்மேந்திரியம் என்பது செயல் கருவிகள், தன்மாத்திரை என்பது அறியப்படும் அறிவு உணர்ச்சிகள், பூதங்கள் என்பது பஞ்சபூதங்கள். இதில் அந்த கரணமாகிய உள் இயக்கம் 4 எதுவென்றால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சூட்சும தேகத்தில் மிக முதன்மையான கருவி இந்த 4. இந்த 4 ஒரு கருவி சரியாக தனது வேலையை செய்யவில்லை என்றாலும் அவர்களை மனநிலை சரியில்லாதவர் என்று கூறுகின்றோம். இந்த 4 ஆன்மாவிற்கு சூட்சும தேகத்தில் முதலில் பொருத்தப்படும் கருவி சித்தம். ஏன் சித்தம் முதலில் பொருத்தப்படுகின்றது என்றால் ஆன்மாவானது தேகத்தை பெற்று பிறப்பிற்கு வரப்போகின்றது. பிறப்பிற்கு வர காரணம் ஆன்மாவிற்கு அறிவு வளர்க்கப்பட வேண்டும். ஆன்மாவிற்கு அறிவு வளர்க்கப்பட வேண்டும் என்றால் அந்த ஆன்மா உலகத்தில் விடயங்களை அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்கும் விடயங்களை தகவல்களாக பதிவு செய்ய ஒரு கருவி முதலில் வேண்டும். அப்படி ஒரு பதிவு செய்யும் கருவி இல்லாமல் விடயங்களை அனுபவித்தால் அந்த அனுபவம் நல்லதோ கெட்டதோ, அதை மீண்டும் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று தெரியாது. ஏனென்றால் நாம் அதனை ஏற்கனவே அனுபவித்தோமா இல்லையா என்றே நமக்கு தெரியாது. காரணம் அதனை பதிவு செய்ய எந்த கருவியும் இல்லை. அதனால் அதனை பதிவு செய்ய நமக்கு முதலில் சித்தம் பொருத்தப்படுகின்றது. சூட்சும தூள அணுக்களை உருவாக்கும் பிரகிருதி மாயையிலிருந்து ஆன்மாவிற்கு பொருத்தப்படும் முதல் கருவி சித்தம். சரி, தகவல்களை பதிவு செய்ய சித்தம் பொருத்தப்பட்டு விட்டது. அதில் எதை பதிவு செய்ய வேண்டும், எதை பதிவு செய்யக்கூடாது, எது முதன்மையானது, எது முதன்மையற்றது என்று விசாரித்து பதிவு செய்யவும், அப்படி பதிவு செய்த பிறகு அது நல்லதா கெட்டதா, அதை மீண்டும் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று எடுத்து பார்த்து விசாரிக்கவும் ஒரு கருவி வேண்டும். அந்த கருவிதான் புத்தி. எனவே புத்தி 2வதாக பொருத்தப்படுகின்றது. சித்தத்திற்கு பிறகு மனம் பொருத்தப்பட்டிருந்தால் மனம் உள்வாங்கும் விடயங்கள் எல்லாம் சித்தத்தில் பதிவாகி சித்தம் ஒரு குப்பை தொட்டி போல் ஆகிவிடும். நமக்கு முதன்மையானவர் யார், நமக்கு முதன்மையான தகவல் எது என்று தெரியாமல் மனம் தடுமாறும். எனவே சித்தத்தில் சரியானவற்றை சரியான மதிப்பில் பதிய வைக்கவும் பதிவாகும் தகவல்களை எல்லாம் தேடி எடுத்து விசாரிக்கவும் புத்தி என்ற கருவி தேவை. எனவே அது 2வதாக பொருத்தப்படுகின்றது.
அடுத்து புத்தி விசாரித்ததை செயல்படுத்த ஒரு கருவி வேண்டும். அந்த கருவிதான் அகங்காரம். அகங்காரம் என்பது தவறானது இல்லை. சித்தம் புத்தி போல் அகங்காரமும் ஒரு சூட்சும கருவி. அந்த அகங்காரம் என்ற ஒன்று பொருத்தப்படவில்லை என்றால் மனமோ உடலோ செயல்படாது. மனமோ உடலோ செயல்படவில்லை என்றால் அறிவு வளர்ச்சி இருக்காது. நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து கருவிகளையும் நல்ல வழியில் பயன்படுத்தி அதன் மூலம் அறிவை வளர்த்து அதன் பிறகு இந்த கருவிகளும் அறிவின் மயமாக்கப்பட வேண்டும். அவசியமின்றி எந்த ஒரு கருவியும் நமக்கு பொருத்தப்படுவது இல்லை. எது ஒன்றிலும் முயற்சி என்ற ஒன்று செய்ய வேண்டுமென்றால் அங்கு அகங்காரம் என்ற ஒரு கருவி இருக்க வேண்டும். நல்லது செய்ய வேண்டுமென்றாலும், கெட்டது செய்ய வேண்டும் என்றாலும், அல்லது எதையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றாலும் அகங்காரம் என்ற ஒன்று இல்லை என்றால் முடியாது. பிறகு ஏன் அகங்காரம் தவறான ஒன்றாக கருதப்படுகின்றது என்றால், அகங்காரம் எப்பொழுது புத்தியை மிஞ்சுகிறதோ அப்பொழுது மட்டுமே அகங்காரம் தவறாகிறது. அவர்களையே அகங்காரம் பிடித்தவர்கள் என்று கூறுவார்கள். அகங்காரம் புத்தியை மிஞ்சினால் புத்தி கெட்டு போய்விடும். சித்தம் புத்தியை மிஞ்சினால் சித்தம் கலங்கிவிடும். மனம் புத்தியை மிஞ்சினால் மனம் தடுமாறிவிடும். எனவே இவை அனைத்தும் புத்திக்கு உட்பட்டு இயங்கி அந்த புத்தியும் கூர்மை உடையதாக இருந்தால் அது பொருத்தப்பட்டதற்கான பயனை அடையும். இறைவன் ஆன்ம அறிவில் காரியப்பட்டு இந்த புத்திக்கே நன்மை தீமைகளை எடுத்துரைக்கின்றான். தகவல்களை பதிவு செய்ய சித்தம், தகவல் பதிவை விசாரித்து சரி செய்ய புத்தி, தகவல் பதிவை கொண்டு செயல்படுத்த அகங்காரம் ஆகியவை பொருத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது தகவல்களை உள்வாங்க ஒரு கருவி வேண்டும். அந்த கருவிதான் மனம். மனத்தின் வேலை தகவல்களை உள்வாங்குவது மற்றும் இந்திரியங்களை செயல்பட தூண்டுவது. மனம் உள்வாங்கியதை சித்தத்தின் உதவியுடன் விசாரிப்பது புத்தியின் வேலை. விசாரித்ததை நிச்சயித்து பதிவு செய்வது சித்தத்தின் வேலை. நிச்சயித்ததை செயல்படுத்த முனைவது அகங்காரத்தின் வேலை. மனத்தின் வெளிப்பாடு எண்ணம், புத்தியின் வெளிப்பாடு அறிவு, அகங்காரத்தின் வெளிப்பாடு செயல். இங்கு செயல் என்பது எண்ணம், சொல், செயல் மூன்றும் சேர்ந்தது. நினைத்தல் என்பதும் ஒரு செயல்தான். அடுத்து சித்தத்தின் வெளிப்பாடு கருத்து. இந்த நான்கும் சேர்ந்து சேகரித்த தகவல்களின் மூலம் ஜீவனுக்கு அறிவு உண்டாகின்றது. அதனை ஜீவ அறிவு என்று கூறுவார்கள். நினைத்தல், விசாரித்தல், நிச்சயித்தல், அகங்கரித்தல் என்னும் சூக்கும கரண தொழில்களும் அவைகளை இயற்றும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் சூக்கும கரணங்களும் என்று அந்த கரணங்கள் பற்றி விண்ணப்பத்தில் கூறுகின்றார் வல்லற் பெருமான். ஜீவனுக்கு அறிவை உண்டாக்க தகவல்களை பெற மனமும், அந்த தகவல்களை விசாரிக்க புத்தியும், தகவல்களை சேமித்து வைத்து நிச்சயிக்க சித்தமும், அதற்கேற்றாற்போல் செயல்படுத்த அகங்காரமும் பொருத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது அறிவை வளர்க்கக்கூடிய தகவலை மனம் உள்வாங்க வேண்டும். எதன் மூலமாக உள்வாங்குவது என்றால் அதற்காக பொருத்தப்படும் ஐந்து கருவிகள்தான் ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் என்பது அறிவு கருவிகள். அறிவு கருவிகள் மூலம்தான் ஜீவ அறிவை வளர்க்கக்கூடிய தகவல்கள் பெறப்படுகின்றது. அந்த அறிவு கருவிகள் எதுவென்றால் செவி, கண், நாக்கு, மூக்கு, மெய். வள்ளற் பெருமான் விண்ணப்பத்தில் இந்த ஞானேந்திரியங்களை செவி, கண், நாக்கு, மூக்கு, மெய் என்னும் உள்ளிட பொறிகள் என்பார். கண்ணால் பார்த்தும், காதால் கேட்டும், நாசியால் முகர்ந்தும், நாக்கால் சுவைத்தும், மெய்யால் தொட்டும் ஒரு பொருளை உணர்ந்து அது பற்றிய தகவல்களை மனத்திற்கு அனுப்புகின்றது ஞானேந்திரியங்கள். மனம் அவற்றை உள்வாங்கி புத்திக்கே அனுப்புகின்றது. புத்தி அவற்றை விசாரித்து சித்தத்தில் பதிய வைக்கின்றது. இப்பொழுது அந்த பொருளை பற்றிய அறிவு ஜீவனுக்கு உண்டாகிவிட்டது. மீண்டும் அந்த பொருளிலிருந்து ஏதோ ஒரு தகவலை மனம் பெற்றால் அந்த தகவலை புத்திக்கு அனுப்பும். புத்தி அது சம்பந்தமுடைய மற்ற தகவல்கள் இருக்கின்றதா என்று விசாரிக்கும். ஆம், அது சம்பந்தமுடைய மற்ற தகவல்கள் இருக்கின்றது என்று சித்தம் நிச்சயிக்கும். உதாரணத்திற்கு நாசி ஒரு நறுமணத்தை முகர்ந்து பார்த்தால் அதை மனம் நினைக்க, புத்தி விசாரிக்க சித்தம் அது தொடர்புடைய மற்ற தகவல்களை நிச்சயிக்கும்.
அது இன்ன சுவை உடைய பொருள், இப்படிப்பட்ட நிறமுடைய பொருள், இப்படிப்பட்ட வடிவமுடைய பொருள், இப்படி மிருதுவாக இருக்கும், அதன் பெயர் இது என்று நிச்சயிக்கும். அப்படி நிச்சயித்தவுடன் மனம் அதை உண்ண ஆசைப்படும். புத்தி அந்த ஆசை சரியா தவறா என்று விசாரிக்கும். சித்தம் அது சரி தவறு என்று தன்னிடம் உள்ள தகவல்களை வைத்து நிச்சயிக்கும். சித்தம் நிச்சயித்ததை கொண்டு அதை உண்ண வேண்டும் அல்லது வேண்டாம் என்று அகங்காரம் செயல்படுத்த தூண்டும். அகங்காரம் செயல்படுத்த தூண்டியவுடன் மனம் செயல்படுத்த நினைக்கும். அப்படி செயல்படுத்த வேண்டும் என்றால் செயல்களை செய்கின்ற கருவி வேண்டும். இதற்கு முன் பொருத்தப்பட்ட 5 கருவி தகவல்களை உள்வாங்குகின்ற கருவி, இப்பொழுது உள்ளிருந்து வரும் தகவல்களுக்கு ஏற்ப செயல்படுகின்ற கருவிகள் வேண்டும். அந்த செயல் கருவிகள் தான் கண்மேந்திரியங்கள். அந்த கண்மேந்திரியங்கள் எதுவென்றால் வாய், கால், கை, எருவாய், கருவாய். மனம் உண்ண ஆசைப்பட்ட அந்த பொருளை உண்ண வேண்டும் என்றால் அந்த பொருள் இருக்கும் இடத்திற்கு அருகில் செல்ல வேண்டும். எனவே நடக்க வேண்டும். நடக்க வேண்டும் என்று அகங்காரம் தகவல் அனுப்ப அதனை மனம் உள்வாங்கி கால்களுக்கு கட்டளையிட்டவுடன் கால்கள் நடக்கும். இப்பொழுது நடந்து அதன் அருகில் சென்றவுடன் மனத்தின் கட்டளைப்படி கைகள் அந்த பொருளை எடுக்கும். அதனை உட்கொண்ட பிறகு வாய் ஆகா என்ன சுவை என்று கூறும். அந்த பொருள் செரித்து மலமாகவும் சிறுநீராகவும் வெளியேறும். இதுதான் கண்மேந்திரியங்கள் 5 வேலை. பேச வாய், நடக்க கால், கொடுக்க எடுக்க கை, மலம் கழிக்க எருவாய், ஜலம் கழிக்க மற்றும் சந்ததி விருத்தி செய்ய கருவாய் ஆகியவையே கண்மேந்திரியங்கள். வசனித்தறிதல், நடந்தறிதல், கொடுத்து எடுத்தறிதல், மலம் விடுத்தறிதல், சலம் விடுத்தறிதல் என்னும் 5 தொழில் அறிவுகளும் அவைகள் இருத்ததற்குரிய வாக்கு, பாதம், கை, நீர்வாயில், அபான வாயில் என்னும் கரும உள்ளிட பொறிகளும் என்று கண்மேந்திரியங்கள் பற்றி விண்ணப்பத்தில் குறிப்பிடுகின்றார் வல்ல பெருமான். இப்பொழுது தகவல்களை பெற்று விசாரித்து சேமித்து செயலாக்க அந்த கரணங்கள் 4, தகவல்களை கொடுக்க ஞானேந்திரியம் 5, தகவல்களுக்கு ஏற்ப செயல்பட கண்மேந்திரியங்கள் 5 பொருத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது தகவல்களை எந்த முறையில் கொடுக்க வேண்டும் என்று வகுக்க வேண்டும். அப்படி ஞானேந்திரியம் தகவல்களை வெளியிலிருந்து பெற்று கொடுக்கும் முறைகளே தன்மாத்திரைகள். அந்த தன்மாத்திரைகள் 5. அவை ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இந்த 5 தகவல் முறைகளே தன்மாத்திரைகள். இந்த 5 முறைகளில் தகவல்களை வெளியிலிருந்து மனத்திற்கு பெற்று கொடுக்கின்றது ஞானேந்திரியங்கள். தன்மாத்திரைகள் என்றால் அறியப்படும் அறிவு உணர்ச்சிகள். அறிவு கருவிகளுக்கு இந்த 5 அறியப்படும் அறிவு உணர்ச்சிகள் பொருத்தப்படுகின்றது. காது தகவலை கேட்க வேண்டும் என்றால் ஓசை என்ற உணர்ச்சி காதுக்கு வேண்டும். தோல் தகவலை பெற வேண்டும் என்றால் தொடு உணர்வு என்ற உணர்ச்சி தோலுக்கு வேண்டும். கண் தகவலை பெற வேண்டும் என்றால் ஒளி என்ற உணர்ச்சி கண்களுக்கு வேண்டும். நாக்கு தகவலை பெற வேண்டும் என்றால் சுவை என்ற உணர்ச்சி நாவிற்கு வேண்டும். மூக்கு தகவலை பெற வேண்டும் என்றால் நாற்றம் என்ற உணர்ச்சி நாசிக்கு வேண்டும். எனவே இந்த 5 அறிவு உணர்ச்சிகள் ஞானேந்திரியங்களுக்கு பொருத்தப்படுகின்றது. இவ்வாறு ஓசை, தொடு உணர்வு, ஒளி, சுவை, நாற்றம் என்ற டேட்டா ஃபார்மெட்டில் தகவல்களை கொடுத்தால் மட்டுமே அது அந்த கரணங்களுக்கு புரியும். இந்த தன்மாத்திரைகளை வல்லற்பெருமான் ஒளி அறிவு, உருவறிவு, சுவை அறிவு, நாற்று அறிவு, ஸ்பரிச அறிவு என்னும் 5 குண அறிவுகள் என்று கூறுவார். ஆன்மாக்களுக்கு இந்த சூட்சும தேகம் எவ்வாறு இப்படி பொருத்தப்படுகின்றதோ அதே போல்தான் அந்த ஆன்மாக்கள் ஜீவனாகி வாழப்போகும் அண்டங்களுக்கும் பொருத்தப்படுகின்றது என்பதை இங்கு நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இந்த கருவிகள் முதல் பிறப்பில் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே மாதிரி தான் பொருத்தப்படுகின்றது என்பதையும் உணர வேண்டும். தகவல்களை பெற்று விசாரித்து சேமித்து செயலாக்க அந்த கரணங்கள் 4, தகவல்களை கொடுக்க ஞானேந்திரியம் 5, தகவல்களுக்கு ஏற்ப செயல்பட கண்மேந்திரியம் 5, தகவல்கள் இருக்க வேண்டிய முறையாகிய தன்மாத்திரைகள் 5 ஆகியவை பொருத்தப்பட்டு விட்டது. அடுத்து இந்த தகவல்களை எங்கிருந்து பெற வேண்டும் என்றால் அதற்காக பொருத்தப்படுவதுதான் பூதங்கள் 5. பூதங்கள் என்றால் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் ஆகிய பஞ்சபூதங்கள் ஆகும். காது ஓசை என்ற தகவலை பெற ஆகாயம் என்ற ஒன்று நமது காதுக்கும் இந்த அண்டத்திற்கும் வேண்டும்.
ஆகாயமில்லாத இடத்தில் ஓசை உண்டாகாது. தோல் தொடு உணர்வு என்ற தகவலை பெற ஆகாயத்தோடு சேர்ந்து காற்று என்ற ஒன்றும் நமது தோலுக்கும் இந்த அண்டத்திற்கும் வேண்டும். கண் ஒளி என்ற தகவலை பெற ஆகாயம் காற்று ஆகியவற்றோடு சேர்ந்து நெருப்பு என்ற ஒன்றும் நம் கண்களுக்கும் இந்த அண்டத்திற்கும் வேண்டும். நாக்கு சுவை என்ற தகவலை பெற ஆகாயம் காற்று நெருப்பு ஆகியவற்றோடு நீர் என்ற ஒன்றும் நம் நாவிற்கும் இந்த அண்டத்திற்கும் வேண்டும். மூக்கு நாற்றம் என்ற ஒரு தகவலை பெற ஆகாயம் காற்று நெருப்பு நீர் ஆகியவற்றோடு மண் என்ற ஒன்றும் நம் நாசிக்கும் இந்த அண்டத்திற்கும் வேண்டும். இந்த பஞ்சபூதங்கள் பற்றி வல்லற்பெருமான் விண்ணப்பத்தில் குறிப்பிடுகின்றார். ஜீவனை ஆதரிப்பிக்கும் பூத பிரதிவி தோற்றமும், ஜீவனை விருத்தி செய்விக்கும் பூத நீர் தோற்றமும், ஜீவனை விளக்கம் செய்விக்கும் பூத அக்னி தோற்றமும், ஜீவனை அதிகரிப்பிக்கும் பூத வாயு தோற்றமும், ஜீவனை வியாபகம் செய்விக்கும் பூத வெளி தோற்றமும் என்று பஞ்சபூதங்கள் ஐந்து பற்றி விண்ணப்பத்தில் கூறுகின்றார் வல்லற்பெருமான். ஒரு ஜீவன் ஒரு உடலில் தங்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமாக இருப்பது பிருதிவியாகிய மண் தத்துவம். ஒரு ஜீவன் ஒரு உடலில் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு காரணமாக இருப்பது நீர் தத்துவம். ஒரு ஜீவன் ஒரு உடலில் விளங்க வேண்டும் என்றால் அதற்கு காரணமாக இருப்பது அக்னி தத்துவம். ஒரு ஜீவன் ஒரு உடலில் பரவ வேண்டும் என்றால் அதற்கு காரணமாக இருப்பது வாயு தத்துவம். ஒரு ஜீவன் ஒரு உடலில் எங்கும் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு காரணமாக இருப்பது ஆகாய தத்துவம். அதேபோல் ஜீவர்கள் ஒரு உலகத்தில் தங்க, வளர, விளங்க, பரவ நிறைய இந்த பஞ்சபூதங்கள் தேவைப்படுகின்றது. இவைகள்தான் ஆன்ம தத்துவங்கள். இந்த 24 ஆன்ம தத்துவமும் 60 தாத்வீகங்களும் ஆன்மாவிற்கு அசுத்தமாயையின் மூலம் பொருத்தப்படுகின்றது. அந்த அசுத்த மாயையே வல்லற்பெருமான் சத்திய ஞான சபையில் அமைத்த முதல் திரையாகிய கருப்பு திரை. இந்த 24 தத்துவத்தில் எது சூட்சும தேகம், எது தூள தேகம், ஆன்மாக்களுக்கு கிடைத்த முதல் பிறப்பு எது, பிறப்பில் வேறுபாடு எப்பொழுது உண்டானது, 60 தாத்வீகங்கள் எது, வரும் பதிவுகளில் தொடர்ந்து காண்போம். நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.